இன்னைக்கு பஜாஜ் சேதக்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா ஒரு மெகா டெலிவரி மதுரையில் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்த மாதிரியான ஒரு மெகா டெலிவரி கொடுக்க போகிறாங்க. இந்த வெஹிக்கிள்க்கு தனியாக வந்து ஒரு டேட்டா பேக் இருக்கு. இந்த வெஹிக்கிள்லாம் இன்பில்ட் சிம்மோட தான் இந்த வெஹிக்கிளே வரும். நான் யோகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியஸ்ட் சேனல். நீங்கள் எல்லாருமே வந்து பஜாஜ் செதாக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பஜாஜ் செதாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், பஜாஜ் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அது வந்து நம்ம டீடைல் ரிவ்யூ போட்டிருக்கோம், ஒரு ரைட் ரிவ்யூ போட்டிருக்கோம். இன்னைக்கு பஜாஜ் செதாக்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா ஒரு மெகா டெலிவரி மதுரையில். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் ஒரு இந்த மாதிரியான ஒரு மெகா டெலிவரி கொடுக்க போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா கேகே நேரில் இருக்க செதாக் ஷோரூமில் தான். வெயிட், செதாக்கு தனியாக ஷோரூம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். செதாக்கு தனி ஷோரூம் கிடையாது, அது பஜாஜோட தானே. ஸோ அதனால் கேடிஎம்மோட டைப் பண்ணி கேடிஎம்மோட வந்து செதாக் வந்து வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த செத்தாக் ஸோ அந்த மெகா டெலிவரி தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுக்க வந்திருக்கோம். கேகேநகர் கேடிஎம்லேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேகேநகர் கேடிஎம். ஸோ அந்த மெகா டெலிவரின்ற அளவுக்கு எத்தனை ஸ்கூட்டர் டெலிவரி எடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மொத்தம் வந்து 8 ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாங்க. அட் த சேம் டைம் 8 கஸ்டமர்ஸுமே 8 ஸ்கூட்டர் டெலிவரி எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருன்னு சொல்லலாம் இந்தியாவில். இன்றைக்கி இந்த மெகா டெலிவரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஷோரூமே. ஸோ கெட் ரெடி ஆகிட்டு இருக்கலாமே. இந்த செத்தாக் பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மாடர்னான ஒரு ப்ரீமியமான ஸ்கூட்டர்னு சொல்லலாம். இப்போ நார்மல் ஐசி இன்ஜின் ஸ்கூட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு. ஸோ இப்போ வந்து எமகா ஸ்கூட்டர் இருக்குது. எமகா ஸ்கூட்டரை வந்து நம்ம வெஸ்பா ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெஸ்பா ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியான ஸ்கூட்டர்ஸ், ப்ரீமியமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த செத்தாக் வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஸ்கூட்டராக இருக்குது. ஃபுல்லி அந்த ஒரு ஒரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பஜாஜ் வந்து இந்த எக்ஸ்டீரியர் ஆகட்டும், ஃபுல் மெட்டல் பாடி, ஃபீச்சர்ஸ் சான்ஸே கிடையாது, கம்ஃபர்டபுள் சான்ஸே கிடையாது, எல்லாமே வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க வேணாம், நம்ம போய் இன்றைக்கி வந்து அந்த டெலிவரி எடுப்போம். ஸோ மெகா டெலிவரி நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Thank you so much for coming and bikes எல்லாமே ready to go. எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இப்போ நான் கொடுத்துருவேன். ஸோ வெஹிக்கிள்ஸ் ஆன்ல இருக்கப்போ உங்களால் வந்து வெஹிக்கிள்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆஃப்ல இருக்கப்போ வெஹிக்கிள்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 35 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட வெஹிக்கிள்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ இதுதான் ஒன்லி வே. ஸோ வெஹிக்கிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வண்டி ஆன் ஆகும். நம்ம சைடில் போட்டுருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஆஃப் பண்ணாலும் சரி, வெஹிக்கிள்ஸ் ஆன் பண்ணிட முடியும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள்ஸ் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். இல்லை ஆக்சுவலி வந்து மொத்தம் 2 கீஸ் இருக்குது. ஒரு கீ வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், இன்னொரு கீ வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சுச்சுவேஷனும் நீங்கள் பயப்படாமல் வச்சுக்கலாம். பிரச்சனை எனக்கு கால் பண்ணிக்கிறேன், வெஹிக்கிள் மிஸ் ஆகிடுச்சு, கீ வந்து யார் வேணால் இது பண்ணுற மாதிரி தானே இருக்குது, நான் ஒரு ஆஃபீஸில் இருப்பேன், எனக்கு கீழே தான் வெஹிக்கிள் இருக்குது, ஈஸியாக யார் வேணால் ஆன் பண்ணிக்க முடியுன்னா கண்டிப்பாக முடியும். 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் வெஹிக்கிள்ஸ் உங்களால் தான் ஆன் பண்ண முடியும். அது விட ஃபார்வே பண்ண முடிஞ்சுன்னா ஈஸு உங்களை வெஹிக்கிள்ஸை ஆன் பண்ணுவேன். இன்கேஸ் வெஹிக்கிள் ஆன் பண்ணால் கூட அந்த பர்டிகுலர் பர்சன் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா ட்ரைவ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். எப்போ ஆஃப் ஆகும் அந்த டைம் அந்த வெஹிக்கிள்ஸ் ஓடலாம். கீ இல்லாமல் மறுபடியும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, டோட்டலி ஜீரோ. அந்த வண்டி எந்த ஒரு இதுவுமே ஆக்டிவேட்டே ஆகும், டோட்டலி க்ளோஸ். அண்ட் இந்த வெஹிக்கிள்க்கு தனியாக வந்து ஒரு டேட்டா பேக் இருக்குது. இந்த வெஹிக்கிள்லாம் இன்பில்ட் சிம்மோட தான் அந்த வெஹிக்கிளே வரும். இந்த இதில் ஒரு டேட்டா பேக் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வெஹிக்கிளில் 24/7 உங்களால் வெஹிக்கிள் ட்ராக் பண்ண முடியும். எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். மேப் ஃபெசிலிட்டிஸும் அதில் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஜியோ இது லாக்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களால் லாக் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே 24/7 வந்து உங்களால் வெஹிக்கிளை இது பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல்.
மக்களே ஃபைனலாக வந்து செத்தாக் மெகா டெலிவரி முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே டெலிவரி கொடுத்த வேரியன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் வேரியன்ட், அர்பன் வேரியன்ட் வந்து இன்னும் மார்க்கெட் வரல. இன்னைக்கு இங்கே நம்ம டெலிவரி கொடுத்த கலர்ஸ் பார்த்தோம்னா வந்து ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர், ஹேசல் நட் கலர். அந்த ஹேசல் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சு. கலர் அவ்வளோ ப்ரீமியம் நெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிசைன், அந்த டிசைனோட அவுட் புட் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் சொல்லலாம். அண்ட் தென் அதான் அந்த கொடுத்துரு ஹெட்லைட், ஸோ லைட்ஸ் எல்லாமே வந்து சான்ஸே கிடையாது. நல்லா பிரைட்னஸாக இருக்குது, அட் சேம் டைம் நல்ல லுக்காகவும் இருக்குது. ஓல்டு செத்தக் வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்க ஸ்கூட்டர்ஸில் இந்த மாதிரியான சுவிச்சஸ் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவான சுவிச்சஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சென்சார் விஷயங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காரில் கொடுக்குற மாதிரியான ஃபீச்சர்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் ஸ்டேரிங் வீலில் திருப்பினீங்கன்னா உங்கள் இண்டிகேட்டர் கட்டவும். அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரில் வந்து நீங்கள் ஹேண்டில் பார்த்துருப்பீங்கன்னா ஸ்டேரிங் அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் காரில் புஷ் பட்டன் இண்டிகேஷன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டரில் வந்து ஒன் டேப் ஆன், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கீ இருக்குது, ஸோ அதை வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எங்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச் பார்த்தோன்னா உங்களுக்கு 95 km/h ரேஞ்சுக்கு போகும். இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா, இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்கள் 4 hours வந்து எடுத்துக்கும். எடுத்துக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு 95 km/h வரையும் போகும். இந்த ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஸ்கூட்டரோட டீட்டெயில் ரிவ்யூ இருக்குது. அஸ் வெல் அஸ் ஒரு ரைட் ரிவ்யூவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி டெய்லி ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். இதே மாதிரி சந்திக்கிறேன்.